ஒரு வருடம் முன் போடப்பட்ட சாலைகளை எல்லாம் தோண்டி சேதப்படுத்தி குழாய்களை அமைத்து வேலை செய்கிறார்கள். போன ஆண்டு முடித்த ரோடிற்கு திரும்ப ரோடு போடுற வேலையை இவங்க அனாவசியமா இப்போ செய்கிறாங்க. இது தேவையில்லாத ஒன்று. ஆனால் இவர்கள் செய்யும் தவறுகள் தெரிந்துதான் செய்கிறார்கள். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இங்கு அமைக்கப்படும் குடிநீர் குழாய்களும் ஒரு தரம் வாய்ந்ததாக இல்லை. ஒரு வருடம் தாங்குவதே பெருசு என்பதையும் இங்கு உள்ளவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கு உள்ள விவசாய மக்களுக்கு அவர்கள் தோட்டத்திற்குள் யானைகள் காட்டுப்பன்றிகள் அதிகமாக வருவதாகவும் சொல்கிறார்கள். ஆனால் இதற்கும் எந்த நடவடிக்கையும் வனத்துறை எடுக்கவில்லை. அதே சமயம் இவர்கள் இதை கேட்டுக்கொள்வதாகவும் தெரியவில்லை. இப்பொழுது அண்டை மாநிலமான கேரளாவில் வந்து காட்டுப்பன்றியை வந்து அவங்க அந்த லிஸ்ட்லேருந்து விடுவித்திருக்காங்க. அதே போல நம்ம தமிழ்நாட்டிலையும் செய்யணுங்கிறத இந்த மக்கள் வாயிலாக நான் சொல்லிக்கிறேன். இதை செய்யணும், செஞ்சாக்க இந்த விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை தீருங்கிறத நான் இப்போ சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த பேரூராட்சிகளில் வந்து இந்த குடிநீர் பிரச்சனைக்காக செய்யும்போது இதுக்கு டெண்டர் வந்து 12 கோடி ரூபாய்க்கு இப்போ கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அதிலையும் அவர்கள் வந்து கமிஷன் பேசிக்கொண்டு 40% வரை கேட்டு முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் மக்கள் சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் கவனத்தோடு பார்த்து செய்யணும். ஏன்னா இந்த தண்ணீர் கொடுப்பது என்பது நீண்ட நாளைக்கு வரக்கூடிய ஒன்று. அதில் வந்து இவங்க கை வச்சாங்கன்னாக்க ஒரு வருடம் கூட தாங்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த அரசாங்கம் வந்து கணக்கில் எடுத்து செய்யணுங்கிறத சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இரட்டை ரயில் பாதை அமைக்கணும்னு இந்த மாவட்டத்து மக்களினுடைய வெகு நாள் கோரிக்கையாக இருக்குது. போன முறையும் உங்கள் எம்பிக்கள் தான் டெல்லியில் இருந்தாங்க, இந்த முறையும் அவர்கள் அங்கே போயிருக்காங்க. வீணாக மத்திய அரசோடு சண்டை போட்டுக்கொண்டு இருக்காமல் இந்த இரட்டை ரயில் பாதைக்காகவது நீங்கள் பேசி அது கொண்டு வரத்துக்கு உண்டான ஏற்பாடை செய்ய வேணும்னு கேட்டுக்கிறேன். மற்றபடி இங்கே உள்ள கழக தொண்டர்கள் அனைவரும் இந்த மக்களோடு மக்களாக கூட இருந்து அவங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுடைய தலைவர்கள் இருவரும் மக்களுக்காக தான் ஆட்சி செய்தார்கள். இந்த தமிழக மக்களை வந்து திமுகவினுடைய கோரப்பிடியிலிருந்து காப்பாற்றணும்னா நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து வென்று காட்டினாதான் இந்த மக்களுக்கு நாம் எதுவும் செய்ய முடியும் என்பதை சொல்லி தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளே நமதே அப்படிங்கிறத சொல்லி பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவியின் நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.